சென்னைக்கு வந்து கோர்ஸ் படிக்கிற மாதிரி தெரியல, டெல்லி மூணு படம் பாக்குறான், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்த்து இன்டர்வியூ பாக்கறான், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 100 ஆர்டிகல் படிச்சு நியூஸ் ஆபரேட்டர் கிட்ட எம்ப்ளாயர் யார தெளிச்சவன் என்ன சொல்லிராதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிரும், ஏன்னா அவனுக்கு அப்புறம் உண்மை பூரா தெரிஞ்சு போயிரும், உங்க ஒருத்தனை வந்து சும்மா சேர்த்து இருக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும், அடி சொல்லிடாதீங்க, இப்ப பேரையும் சொல்லிடாதீங்க எம்ப்ளாயரையும் சொல்லிடாதீங்க. அவரை வச்சு நம்ம வேற ஐடியா ட்ரை பண்ணலாம் ப்ரோ, அவரு பிளேஸ் ஆயிட்டாரு, அதை வச்சு ஒரு ட்ரீட் வாங்கி ஒரு ஃபாரின் சார் கேங்கலாம் ப்ரோ. அவ்வளோ ஒரு அல்பா ஆசை ஃபாரின் சார், பெரிய தலைங்கிட்ட கிடைக்கல, இந்த தலைங்க கிட்டயாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். என்னங்க பெரிய பெரிய தலைங்க கிட்டதான் கிடைக்கல, ஓனர் கார்த்திக் ப்ரோ கிட்ட, அதனால நம்ம துணை தலைவர் சலூன் அவர்கிட்ட இருந்ததா கிடைக்க மாட்டோம், சும்மா ஜஸ்ட் நாட்டுக்கு தான் சொன்னேன். துணை தலைவர் செயலாளர் பகுதி செயலாளர் தான் போட்டீங்களா, அடங்க உடம்பு சரி, 100 வருஷம் கழிச்சு சரியானாலும் அதுக்குள்ள பாட்டில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் சரியாகிற அன்னைக்கு ஒரு நாள் வரும்ல, அன்னைக்கு ஒரு நாள் அந்த 12 மணிக்கு சரியாயிரும் அப்படிங்கிறப்போ 12:00 ஓபன் பண்ணிட வேண்டியதா பாட்டில. பிரசாந்த் உங்களுக்கு அட கடைசிக்கு முடியலன்னா காதுக்குள்ளையாவது ஊத்திக்குவோம்ப்பா, அது உள்ள போகாட்டியும் பரவாயில்ல, காதுக்குள்ளையாவது ஊத்தி அதை எப்படி ஜிவுன்னு இருக்குதா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன், என்ன வாய்க்குள்ளதான் போக முடியாது அப்படின்னா அதையாவது பண்ணி பாத்துருவேன். உதயநிதி ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம், ஓகே ஓகே மாடல் அதை அப்படி பண்ணிக்க வேண்டியதான், வேற வழி என்ன, என்னையா நடக்குது சினிமா உலகத்துல. பிரசாந்தனா என்ன பாய்ஸுக்கெல்லாம் நீங்க ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க பார்த்தேன், சும்மா கொடுத்தா அமேசானுடைய ஒரு கொலாபரேஷனு பார்த்தேன், சரி ரைட்டு கொடுத்து பாப்பா அப்படின்னு, அவ்வளோதான் பாய்ஸுக்கு கொடுப்போம் கேர்ள்ஸுக்கு கொடுப்போம் என்ன இது, ஆக்சுவலி ஜனகணமான அதை ரிவ்யூ பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இது பார்த்தேன் நம்ம நானி நசிரியா படம், சூப்பர் படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு, பாருங்க சப்டைட்டிலோட ஓடுது பிவிஆர் இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடான சப்ஜெக்ட், ஆனால் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும், மெசேஜ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் மெசேஜ், பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே திணிக்காம சூப்பரா சமப்படம் பாருங்க, முடிஞ்சா பாருங்க, நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த விக்ரம் ஹேங் ஓவர்ல இருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா தாராளமா பாருங்க. நீங்க தியேட்டர்ல அவ்வளவு பேர் இருக்கானுங்க, எங்க பார்த்தாலும் அலா மாதிரி தள்ளிட்டு வரானுங்க, டிராபிக் ஜாமா இருக்குது பாத்துங்க, திடீர்னு உள்ள வந்தா அந்த பக்கம் அந்த இந்த சைட் பிவிஆர் இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் போக முடிய மாட்டேது, கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு ஸ்கிரீனுகளில் நின்று இருக்கிறானுங்க, அதிசயமா இருக்குது பாக்குறக்கே, பாக்குறக்கு ஹாப்பியாவும் இருந்துச்சு, அப்பாடா இப்ப தியேட்டர்களுக்கெல்லாம் திருப்பி மக்கள் வர்றாங்கடா அப்படின்ட்டு. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படமும் பாக்குறாங்களா, எல்லாருமே இப்ப தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கும் பாக்குறாங்க, அந்த கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டா மலையாளத்துக்கும் போறாங்க, எல்லாருமே கரெக்டா அப்டேட்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அது அந்த போஸ்ட் முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாலையும் கூட இந்த மாதிரி இல்ல, அதுக்கப்புறம் இந்த ரீசன்ட் டைம்ல எல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜ் படத்தையும் எல்லாரும் பாக்குறாங்க, திடீர்னு கடைசி இல்ல கடைசி ஒரு வாரமா ஒரு 4 படம் நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு எனக்கு, ஜனகணமன மேஜர் பார்த்தேன், அதுக்கப்புறம் விக்ரம் பார்த்தேன், அப்புறம் ஜனகணமன செட்டே ஆகலீங்க, நான் ஒரு 50 நிமிஷம் பார்த்தேன், என்னால கரெக்டா அதை கனெக்ட் பண்ணவே முடியல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருந்துச்சு, தெலுங்கு படமே வந்து உங்களுக்கு நம்ம படங்களுக்கு அது கொஞ்சம் லென்தா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், பட் தெலுங்கு படங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபீல் கொடுக்கும், அது ஒரு மாதிரி ரொம்ப பல்கா ஃபுல் மீல் சாந்திரா மீல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெவியா இருக்கும் தெலுங்கு படங்கள் எல்லாமே, ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு, தமிழ்னா கொஞ்சம் இதுக்கு எல்லாம் எல்லாம் ஷார்ட்கட், தெலுங்கு மலையாளம் எல்லாம் கலந்து ஒரு அடி அடித்த மாதிரி, ஐ மீன் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும், அதுதான் தமிழ், ஸோ ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு டேஸ்ட்டு, அது இப்போ எல்லாமே அது எல்லாமே ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ எல்லாமே அது மிங்கில் ஆகிடுச்சு, அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் உடஞ்சி அப்படியே எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நல்லது தானே.
அதே மாதிரி ஜெகன் ப்ரோ, இந்த ஸ்பேஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆனா ஸ்பேஸ்ல எல்லாம் அவுட்டர் இதுல எல்லாருமே விக்ரம் வந்து அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவு சூப்பர் அப்படின்னு பாராட்டினாங்க. ஆனா எனக்கு என்ன அது சுத்தமா செட்டே ஆகல, அது என்னோட இது, என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். ஸோ ஒரு டூ டேஸா ட்விட்டர் பக்கம் எது பக்கமுமே வரல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப, அதுக்கு முந்தின லொகேஷன் அதுல இருந்து கைதி எல்லாம் பார்த்து ஓகே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நினச்சி போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போனதுனால நம்ம கைதி அளவுக்கு எதிர்பார்த்து போனப்போ அதுவும் ஒர்க் அவுட்னால, அது போக இது மாதிரி நிறைய மூவிஸ் பார்த்ததுனால அப்படியே இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸோ எப்படியும் பக்கத்தோட லவரை கொண்டுடுவாங்க அந்த மாதிரி, அந்த எல்லா சீனுமே அடுத்தடுத்த சீன் ஈஸியா தெரிஞ்சதுனால அதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல. அதுக்கும் மேல அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. ஆனா கேஜிஎஃப் டூ பார்க்கும்போது அந்த ஃபைட்ல ஜஸ்ட் நார்மலா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே சேம் தான் இங்கேயும் விக்ரம் நடந்துச்சு. இப்போ கைதியில பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுல எதுவும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுவுமே இதுல எதுவும் செட் ஆகல. அதெல்லாம் முடிஞ்சு சரி கிளைமேக்ஸ்ல சூர்யா சார் ரோலாவது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் செட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த டைமும் அது வந்து ஒரு அஞ்சான் ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. அந்த டைம்ல கூட ஒருத்தர் வந்து அவர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருவாரு, சார் இவங்களும் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க நம்ம இப்படி போனா இது பண்ணிடலான்னு சொல்ல வருவார், அவரை பிடிச்சி வெட்டிடுவார். ஸோ அதெல்லாம் அப்படியே ஏதோ எனக்கு செட்டே ஆகல. சரி அதை முடிச்சுட்டு வந்து எப்போ வழக்கம் போல ரிவ்யூ போடுற மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் தான் போட்டேன். அடுத்த நாள் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பேசிருக்க கூட மாட்டான், அவங்க கூட வந்து வரிசைக்கு வந்து திட்டிட்டு போனான். அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமா வந்து கழுவி ஊத்திட்டு போனாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு. திட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, எல்லா படமும் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் படம் சுத்தமா பிடிக்கல. அது அவன் பாத்தனா அந்த அத்விசேஷ் வந்து, ஏன்னா அவன் சந்தீப் பொன்னி கிருஷ்ணங்கிறவன் அவ்வளவு அழகான ஒரு, ஐ மீன் அவ்வளவு சூப்பரான ஒரு ஆளு பர்சனாலிட்டியாவே, அவரை வந்து போர்ட்ரே பண்றப்போ இந்த ஆள் வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜில் ஒரு மைலேஜ் தேடின மாதிரி தான் இருந்துச்சு. தவிர எனக்கு அது ஒரு ப்ராப்பரான ஒரு 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 எனர்ஜி கமாண்டோக்கு வந்து ட்ரிபியூட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் உண்மை என்னென்னா மேஜர் ஒப்பீனியன் என்னென்னா 95% ஆட்களுக்கு வந்து மேஜர் பிடிச்சி அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்கும்னு அவசியமே இல்லை ப்ரோ. விக்ரம் வந்து உங்களுக்கு ஒர்க் சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போனதுங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அது 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 உங்களோட எப்படி சொல்றது, அது உங்களோட விருப்பு வெறுப்பு, அதே எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீங்க சொல்ற மாதிரி விக்ரம் ஒரு 95% பிடிச்சிருந்தோ 5% பிடிச்சிருக்காம இருந்துக்கலாம். அது மாதிரிதான் அதை எடுத்துட்டு போக வேண்டியது, அவ்வளவுதான். ரொம்ப பெருசா ரொம்ப லென்த் எடுத்துட்டு போற ஒண்ணுமே இல்லை. படம் ஹிட் பிளாக் போஸ்டர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனால இங்க எல்லா கான்வர்சேஷனும் ஈஸி ஆகுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் எவனாவது ஒருத்த ஒரு ஒரு படம் பிடிக்கலன்னா உடனே அவருடைய மார்க்கெட்டை சரிக்க பாக்குறியா, அவருடைய இமேஜை உடைக்க பாக்குறியா, நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கே சாபக்கேடு, எல்லாருமே நகர தெரியுறது இல்ல, அதே போட்டு தொங்கிட்டு இருக்கிறது அரைச்சுக்கிட்டே அந்த முழுங்க போர் அடிச்சு ப்ரோ. என் தலைவனா நீ போன மாசம் ஜூலைல 23rd திக்னல்ல இரு, அதுக்கு இருக்கு இரு, உனக்கு வந்து மிளகாய் அரைச்சு வைக்கிற அப்படிங்கிறானுங்க. என்ன பண்றது இது ப்ரோ, உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கலான். இப்போ இது நம்ம பொன்னியின் செல்வன் ஒண்ணு இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இது பண்றது உண்மைங்களா? அது பெரிய கோயிலா தெரியல பிரதர், மேபி பெரிய கோயிலோட பேக் டிராப் வச்சுட்டு பெரிய கோயிலுக்குள்ள பண்ண மாட்டாங்க நிச்சயமா. ஐ திங்க் பெரிய கோயிலோட பேக் டிராப் அந்த கோபுரம் தெரியற மாதிரி பேக் டிராப் வச்சுட்டு. இல்ல இப்போ நம்ம தஞ்சாவூர் தான், பட் எனக்கு என்ன டவுட், அதான் விகடன்ல போட்டிருந்தாங்க, அதான் உங்கள்ட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய கோயில்ல ஒரு கமர்ஷியல் விழா பண்றதுக்கு, அது ஒரு பிரைவேட் ஒரு நடிகர்கள்லாம் உள்ள வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அறநிலையத்துறை இவங்க எல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. விட மாட்டாங்க, கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பட் இல்ல இல்ல ப்ரோ, அது என்ன பண்ணுவாங்க, கலெக்டர்கிட்ட பர்மிஷன் மணிரத்னத்துக்கு வாங்க தெரியாதா, அவருக்கு நரேந்திர மோடிக்கிட்டே போய் பேசிட்டு வந்துருவாரு, அது ஒரு மேட்டர் இல்ல. ஆனா அது அது பப்ளிக் நியூசன்ஸா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு, ஆனா அது பண்ண சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது கொடுப்பாங்க, கோயிலுக்குள்ள பண்ண மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், கோயிலுக்குள்ள நிச்சயமா பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா நல்லாதான் இருக்கும். அந்த கோபுரம் வந்து
இல்ல அந்த கோபுரம் உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டுங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலி இடத்தை வந்து லீஸ்க்கோ ரெண்டுக்கோ எடுத்துட்டு அங்க மேடை இருக்கும், அந்த மேடையில இருந்து ஃப்ரேம் வச்சீங்கன்னா நீங்க பின்னாடி வந்து கோபுரம் தெரியும். எப்படி தாஜ்மஹாலுக்கு வந்து வைக்கிறாங்க பாட்டுக்கெல்லாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பேக்ட்ராப் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஜூலைல. ஆக்சுவலா பொன்னியின் செல்வனும் பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்டுங்க. கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா அதுவும் மணிரத்னம் சார், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பாப்பாங்க. அவ்வளவுதான். இது கோபுரம் என்னச்சு ப்ரோ, அது எப்போ ரிலீஸ்? ஆகஸ்டுங்களா? எது ப்ரோ அது? விக்ரம் சார் படம் கோபுரா. கோபுராவா? நான் கோகுல்னு கேக்குது. ஓகே கோபுரா. ஆமா ப்ரோ ஆகஸ்ட் தான். அது விஎஃப்எக்ஸ் நிறைய கொஞ்சம் ஹெவியா இருக்கும் போல, சோ அத கொஞ்சம் டைம் எடுக்குது போல. ராஜ்குமார் ஸ்பீக்கர் மியூட் பண்ணுங்க, அங்க ஏதோ பின்னாடி சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேக்குது. ப்ரோ அந்த விடுதலை என்னாச்சு ப்ரோ, முடிஞ்சா? எது ப்ரோ ரெண்டுதலையா? விடுதலையா? என்ன 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 தப்பு தப்பா கேக்குதுங்க மாத்தா, காதுதான் ஆயிடுச்சா? விடுதலையா? விடுதலை வந்து ஆக்சுவலா இப்பதான் பேசணும் பிரதர். யாருகிட்ட பேசணும்னா, ஆர்எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்ல சூரிய கிட்ட அன்னைக்கு பேசினேன். அவர் இது ஸ்கிரீனிங் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசினேன். என்னங்க அப்படின்னா, அது ஒரு மாதிரி ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கேமியோ தாண்டி போயிடுச்சு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப மினிமலா தான் பண்ற மாதிரி இருந்தாரு. அப்புறம் அந்த ரோல் ரொம்ப புடிச்சு போயிட்டு, அப்படியே சார் நீங்க எவ்வளவு டேட் வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் கிட்ட அந்த ரோல் வந்து பயங்கரமா ஏதோ ஒரு ஷேப் அப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஐ திங்க் விஷுவல்ஸ் வந்து நமக்கு மிரட்டலா இருக்கு போகுது. நான் அது மட்டும் ஏன்னா நான் அவர் அதான் வெற்றி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ, வெற்றி ஹைதராபாத்ல மீட் பண்ண ஒரு தாட்ட கேட்டேன்னா என்ன போயிட்டு இருக்குன்னானே, நாங்க ஏதோ ஒன்று நினைச்சு போனோம் பிரசாந்த், பட் அந்த ஜாகிரபி ஐ மீன் அந்த மேகமலை அது ஒன்று பண்ணுது, அது ஒரு மேஜிக் பண்ணுது. நான் அதங்காட்டிக்கு அந்த ஜாகிரபிக்கு ஏற்ற மாதிரியே கதையை வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ பண்ணேன், அது வந்து டைம் எடுக்குது, ஆனால் சமயம் ஒன்று நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை வந்து பிஸ்னஸாக அவங்களுக்கு இன்றைக்கே லாபம் பெறுது, படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே அவங்களுக்கு லாபம். இப்போ வந்து அவங்க லாபத்தில் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் பிஸ்னஸாக சூப்பராக போயிடுச்சு. ஐ திங்க் தியேட்ரிக்கலாகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் இருக்குது கண்டிப்பாக, எப்போ வந்தாலும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஓகே. ஆ சகோ, சுரேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர், சொல்லுங்க. ஆ கார்த்தி சகோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படியா? போயிடுச்சு. எதுக்கு திட்டிங்களா? ஆமாங்க, இவனுங்கெல்லாம் வந்துங்க துரோகம் பண்ணுங்க. ஒருத்த வந்து கூடவே இருந்து துரோகம் பண்ணும் போது அது கோபம் வரும்ல, அது நேச்சுரலா வர்றதுதானே. இல்ல இல்ல, திட்டம் தேவையில்ல சரிங்களா. எனக்கு என்ன மெசேஜ் பண்ணுங்க, 23 சென்னை வருவானே. எங்க ஈராக்ல இருந்து சரக்கு மட்டும் கொண்டு வாங்க, ஏதாவது பாம் கிம் கொண்டு வந்து கையில கொடுத்துறாதீங்க. அதை எடுத்து வர முடியாது சகோ. பிடிச்சு உள்ள போட்டுறோம், பிடிச்சு உள்ள போட்டு நம்ம உசுரோட இருக்கோமா எங்க போறாங்களோ நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. ஆமா சரி, இல்லங்க ஈராக் சரக்கு என்ன ஒரே காட்டா இருக்குமா இப்படி? அது தெரியலங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஏர்போர்ட்ல மட்டும் தான் போக முடியும், ஜஸ்ட் உள்ள வந்துட்டா தான் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் வெக்கேஷன் வரேன்னா என் கேம்ப் விட்டு வெளில வரலாம். ஒரு என் கேம்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அடியா, 15 அடி 20 அடி
காம்பவுண்ட் இருக்கும், பிளஸ் வெளில ஒரு மிலிட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மிலிட்ரி இருக்கும். நம்ம எங்கேயும் வெளில வர முடியாது. ஜஸ்ட் ஏர்போர்ட்டு, ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி எஸ்கார்டோட இந்த நம்ம சிஎம்லாம் போவாங்க பாருங்க, அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் காரோட கன்னோட. ஓ முதலமைச்சர் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. அது அப்படி பண்றாங்க, அது அது பண்றாங்க, அது அதை உள்ள கொண்டு வந்து விட்டானா அதோட சரி. ஆனா என்ன என்ன வித்தியாசம்னா திடீர்னு குண்டு வந்தாலும் வரும், அது நம்ம நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. துப்பாக்கி படம் தான், துப்பாக்கி எடுத்து குட்டு துப்பு டுப்பு டுப்புன்னு சொல்றானுங்க. இங்க துப்பாக்கி துப்பாக்கி பிளஸ் துப்பாக்கியை விட துப்பாக்கி கூட வந்து ரேரா புல்லட் ப்ரூஃப். அந்த இடத்துல செக்கிங் பாயிண்ட் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கும், ஏர்போர்ட்ல இருந்து கேம்புக்கு வர இடத்துல ரெண்டு இடத்துல செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து எவனாவது பாம்ப் பிளாஸ்ட் கார் பாம்ப் பிளாஸ்டோ இல்ல வந்து எவனாவது துப்பாக்கி இவ்வளவு மோசமானதான்ட்டு ஜஸ்ட் பாம்ப் பிளாஸ்ட் கார்ல வைக்கிறானா இல்ல வந்து அவன் உடம்புல கட்டுறானா முடிஞ்சு போச்சு. அது துப்பாக்கி எடுத்து அதை சுட்டுக்கிட்டு அதான் யாரு யாரு செய்யற வேலை, அது டைம் வேஸ்ட் ஆகும் சக. என்னங்க சாப்பாடு சாப்பிடுற மாதிரி சொல்றீங்க சக. அப்பப்ப நியூஸ் அப்பப்ப நியூஸ் வரும், நாங்க படிக்கிற செக்யூரி நியூஸ் எங்களுக்கு என் கம்பெனி ஆப்ல வரும். இந்த இடத்துல ஏர்போர்ட்ல அடிச்சானோ அவன் அடிச்சானோ நம்ம சேஃபா இருக்குமா, ஓகே சேஃப் சம்பளம் வருதா மந்த்லியான சேலரி கிரெடிட் ஆகுதா ஓகே அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கைதான், நம்பிக்கைதான் வாழ்க்கை சகோ. இன்னைக்கு நம்ம படுக்கிறோம்னா நாளைக்கு எழுந்திருப்போம் அப்படிங்கிற இதுலதான். உண்மைதாங்க, நீங்க இப்ப காம்பவுண்டுக்குள்ள இருந்து வேலை செய்றீங்க, நல்லா போனோம் போரூர் சிக்னல்ல லாரி ஏறி செத்து போயிடுறான், என்ன பண்ணுவீங்க நீங்க? சேம் டிட்டோ, இப்ப விவசாயம் பண்றான், விவசாயம் பண்றான் போயிட்டு கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி வைக்க போறான், தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, பெரிய பெரிய சின்ன ஒரு ஒரு 40-45 வயசு தான் இருக்கும், நல்ல சொத்து எல்லாம் இருக்குங்க, நல்லா இருந்தாங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நைட்டு வந்து பிரெயின் ஹெமரேஜ், உள்ள ஏதோ மண்டையில பிளட்ல உள்ள ஏதோ வெடிச்சு லீக் ஆயிருக்குது. பொண்ணு பக்கத்து ரூம் தான், வந்து பார்த்து டக்குன்னு அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாத்திருக்கலாம். பொண்ணு இத்தனைக்கு டாக்டரு, பட் பார்க்கல, காலையில பார்த்தா 30 வயல ரத்தம் போய் ஆள் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன கணக்குது? ஒன்னு அதான் சகோ விதி, அதான் வாழ்க்கை, ஒன்றும் பண்ண முடியாது.